வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இப்போ சீனா வந்து அமெரிக்காவை பயங்கரமாக எச்சரித்து இருக்கு அப்படின்னே சொல்லணும். அதுவும் என்ன சொல்லியிருக்குன்னா, நெருப்போட விளையாடாதீங்க, அப்புறம் எரிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு அமெரிக்காகிட்ட சொல்லியிருக்கு சீனா. அமெரிக்கா வந்து சீனாவோட அடிமடியிலேயே கை வச்சிருக்கு. அதனால தான் அமெரிக்கா மேலே சீனா இவ்வளோ பயங்கர கோபத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லணும். அப்படி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, சீனாவோட கோபத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடவே இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இந்தியாவில் வந்து சீன நிறுவனங்கள் வந்து ஹவாலா மோசடியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தோம்னா 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து மோசடி செஞ்சிருப்பதாக நேற்று நடந்த ஐடி ரைடில் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சீனாவோட தன்னாட்சி பிரதேசமாக இருக்கிறது தான் தைவான். இந்த தைவானுக்கு வந்து அமெரிக்காவுடைய சுகாதாரம் மற்றும் பொதுச்சேவை அமைச்சர் அலெக்ஸ் அசார் வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி தைவானுக்கு போயிருந்திருக்காரு. அங்கே போனதும் அவர் சீனாவுக்கு எதிராகவும் தைவானுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு. மேலும் சீனாவை பல வகையிலும் விமர்சித்து இருக்கிறாரு. இதற்கிடையே பார்த்தோம்னா, ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் உள்ள உறவுகள் வந்து வர்த்தகத்தில் தொடங்கி இராணுவம், கொரோனா வைரஸ் அப்படின்னு பல சிக்கல்னால இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மோசமான நிலையில் ரெண்டு நாட்டு உறவுகளும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அமெரிக்காவுடைய தூது குழுவினர் வந்து தைவானுக்கு போயிருக்காங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் சீனா கொரோனா விஷயத்தில் கையாண்ட விஷயத்தை பற்றி விமர்சித்தும் பேசியிருக்காங்க. தைவானை தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதியாகவே சொல்லிட்டு வருது சீனா. இந்த நிலையில தான் அமெரிக்கர்கள் தைவானுக்கு போனதும் சீனாவுக்கு கோபம் பயங்கரமா வந்திருக்கு அப்படின்னே சொல்றாங்க. இதனால சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள 3 விதமான கூட்டு அறிக்கையை மீறியுள்ளதாக சீனா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அமெரிக்கா மேல. மேலும் சீனா என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் நோக்கத்திற்காகவும் சில அமெரிக்க அதிகாரிகள் வந்து சீனாவை கட்டுப்படுத்துற நோக்கத்திலையும் தைவான் பிரச்சனையை வேண்டும்னே யூஸ் பண்ண நினைப்பதாகவும் சீனா வந்து அமெரிக்கா மேல குற்றம் சாட்டி இருக்கு. இப்படி அமெரிக்கா தைவானை சந்திச்சதுனால சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மேலும் பிரச்சனையை அதிகரிக்கும் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சீனாவால் வெறுக்கப்பட்ட முன்னாள் தைவானுடைய ஜனாதிபதியோட வீட்டுக்கு வந்து விஜயம் செஞ்சிருக்காரு அலெக்ஸ் அசார். இதனால தான் பயங்கர கோபத்தில் இருக்கு சீனா. மேலும் சீனாவுக்கு எதிராகவும் அமெரிக்கா செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கு சீனா. இது தொடர்பாக சீனாவுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜாவோ லிஜேயன் வந்து என்ன சொல்லியிருக்காருனா, சீனாவுடைய முக்கிய நலன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அமெரிக்க அதிகாரிகள் வந்து தலையிடுறாங்க, இது தேவையில்லாதது அப்படின்னும், இப்படிப்பட்ட அமெரிக்காவுடைய செயலுக்கு சீனா தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. மேலும் 1949ஆம் ஆண்டு முதல்லேருந்தே சுயராஜ்யம் செய்யப்பட்டுள்ள தைவான் வந்து சீனாவுடைய ஒரு பகுதி அப்படின்னும் ஜாவோ லிஜியன் வந்து சொல்லியிருக்காரு. இதற்கிடையே தைவான் சென்ற அமெரிக்காவுடைய சுகாதார அமைச்சர் அசார் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் சுகாதார பிரச்சனைகளில் தைவானை வந்து எங்கள் நண்பராகவும் எங்கள் கூட்டாளியாகவும் நாங்கள் தொடர்ந்து ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனை எடுத்து பார்த்தோம்னா, சீனா வந்து தைவானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கு. என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுத்திருக்கு அப்படின்னா, அமெரிக்காவின் அசாருடைய பயணத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சீனா வந்து தைவானுக்கு எச்சரித்துள்ளது. எச்சரித்தது மட்டும் இல்லாமல் பெய்ஜிங் எல்லையில் போர் விமானங்களை வந்து அனுப்பியிருப்பதாக தைவான் வந்து சீனா மேல குற்றம் சாட்டியிருக்கு. சரி நண்பர்களே, இப்படி பல தரப்பிலும் குற்றம் சாட்டப்படும் சீனா அமெரிக்காவை வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கு. இதனால ரெண்டு பெரும் பொருளாதார நாட்டின் பிரச்சனையினால உலகத்தோட பொருளாதாரம் என்ன ஆகுமோ அப்படின்னு தெரியலன்னு பல வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சீனா இப்படி அமெரிக்காவை எச்சரித்ததுக்கு இனி அமெரிக்க தரப்புல என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். நம்ம ரெண்டாவது விஷயமா பார்த்தோம்னா, இந்தியாவில் உள்ள சீன நிறுவனங்கள் வந்து ஹவாலா மோசடியில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுறாங்க. இதனால ஐடி ரைடு வந்து நடத்தப்பட்டிருக்கு நேற்று. அந்த சம்பவம் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்திய சீன எல்லையில் நடந்த மோதலை அடுத்து சீன பொருட்கள் சீன நிறுவனங்கள் மீதான எதிர்ப்புணர்வு அதிகரிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது தொடர்பான நடவடிக்கையில் மத்திய அரசு நேரடியாக ஈடுபட்டு வருது. அந்த நாட்டு நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்கள் கைவிடப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் தான் இந்தியாவில் உள்ள சீன நிறுவனங்கள் சில இந்தியர்களின் உதவியுடன் ஹவாலா மற்றும் அந்நிய செலவானி மோசடியில் வருமான வரித்துறையினருக்கு புகார் வந்தது. இதனை எடுத்து பார்த்தோம்னா, டெல்லி, காசியாபாத், குருகிராம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சீன நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று அதிரடியாக சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையில் பார்த்தோம்னா, 40 போலி கணக்குகள் தொடங்கப்பட்டு 1000 கோடி ரூபாய் அளவுக்கு பணவரித்தனைகள் நடந்தது கண்டறியப்பட்டிருக்கு. சீன நிறுவனத்தின் துணை நிறுவனமாக செயல்பட்டு வரும் இந்திய நிறுவனம் ஒன்று ரீட்டைல் ஷோரூம்களை திறந்து வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட 100 கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளது தெரிய வந்திருக்கு. மேலும் இது வந்து ஹாங்காங் மற்றும் அமெரிக்க டாலர்களாக பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மோசடி விவகாரத்தில் பார்த்தோம்னா, சீனாவை சேர்ந்த
சார்லி பாங் என்பவரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வர்றாங்க. இவர் வந்து மணிப்பூர்ல இருந்து போலி இந்திய பாஸ்போர்ட் பெற்றிருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. இவருடைய உண்மையான பெயர் பார்த்தோம்னா லூ ஷாங். இவர் ஏராளமான சீன நிறுவனங்களின் பிரதிநிதியாகவும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஹவாலா மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் பார்த்தோம்னா இந்த மோசடியில் இந்தியாவை சேர்ந்த வங்கி ஊழியர்களும் ஆடிட்டர்களும் அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கு. இதனால் இந்த விசாரணை வந்து தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நிய செலவணி மோசடி நடந்துள்ளதுனால அமலாக்கத்துறை விசாரணைக்கு வந்து மத்திய அரசு வந்து பரிந்துரை செய்துள்ளதாக திட்டமிட்டிருக்காங்க. சரி நண்பர்களே, சீனா வந்து ஒரு பக்கம் இந்தியாவுக்குள்ளே வந்து உளவு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஹவாலா மோசடியில் ஈடுபட்டுட்டு வருது. இன்னொரு பக்கம் எல்லையிலையும் பிரச்சனையை கொடுத்துட்டு வருது. சீனாவோட இந்த செயலுக்கு இந்தியா இப்போ வந்து தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை வேறு ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.